வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன அழகர் ஆற்றுல இறங்கும்போது மஞ்சப்பட்டோடு இறங்கியிருக்காருன்னு பார்க்குறீங்களா? எஸ் கரெக்ட், உங்கள் யூகம் மிகச்சரியானது. சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் எம்எஸ்டி மகேந்திர சிங் தோனி அவரை பற்றி ஒரு சின்ன செய்தி சொல்கிறதுனால கொஞ்சமாவது மஞ்சள் இருக்கட்டுமே மங்களகரமாக அப்படின்னு இன்றைக்கி மஞ்சள். ஓகேவா? நான்லாம் கிரிக்கெட் நேராக மெட்ராஸில் ஸ்டேடியத்தில் போய் பார்த்தது 1965களில், 65 to 70 இருக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு காங்கிரீட்டில் போட்ட ஒரு அழகான கேலரியெல்லாம் கிடையாது. மேட்சுக்கு மேட்ச்சு நம்ம சாரம் போட்டு கட்டை வச்சு கட்டுவாங்க, ஒரு பலகையை வச்சு கட்டுவாங்க பார்த்திங்களா, மூங்கில் குச்சியை வச்சு, அதாவது மூங்கில் அது சவுக்கு, சவுக்கு குச்சியில் ஒரு சாரம் மாதிரி போட்டு வரிசையாக அடுக்கடுக்காக அதில் பலகையை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி வச்சுருப்பாங்க. சில இடங்களில் முறிஞ்சு விழுந்ததும் உண்டு. அதில் தான் ஒவ்வொரு படியாக ஏறி போய் மேலேருந்து உட்காந்துட்டே வருவாங்க மக்கள். அதில் ஏன் இடம் ஓ இடம்லாம் இருக்காது, ஒரு பெஞ்சில் உட்காந்தா எப்படி இருக்கும் சினிமா தேட்டரில், அந்த மாதிரி தான், ஃபிக்ஸட் சீட் கிடையாது. அந்த மாதிரிலாம் காலத்தில் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் வந்து பழைய ஆட்கள் பிஷன் சிங் பேடி, அப்புறம் ஃபரூக் இன்ஜினியர், வெங்கட்ராகவன், இப்போ இருக்கிற ஸ்ரீகாந்த், அப்புறம் விஸ்வநாத், இப்படி நிறைய பேர், எனக்கு சில பேர்கள்லாம் மறந்து போச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பேர்லாம் ஞாபகம் இருக்குது, லாய்ட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார், நல்ல 6 அடிக்கு மேலே இருப்பார் லாய்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா கிரிக்கெட்டும் அந்த காலத்து கிரிக்கெட்டாக இருந்தது. இவ்வளவு நாகரிகம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, டிவியிலெல்லாம் பார்க்க முடியாது. நேரில் ஒரு தடவை பார்க்க மிஸ் பண்ணிங்கன்னா அதோடு சரி, இப்படி ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் கிடையாது, நினச்சி நினச்சி பார்க்க முடியாது. அது ஒரு காலம். அப்போது எனக்கு அதை கிரிக்கெட்டை அறிமுகப்படுத்தினது யாருன்னா என் நண்பன் ஏகே முரளிதரன். இப்போ இங்கே தான் இருக்கார், கோயம்புத்தூரில் தான் இருக்கார் என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வலர், அவர் அடிக்கடி போவார். போகும்போதெல்லாம் என்னை சில சமயம் கூட்டிகிட்டு போவார், நான் அரை மணி நேரம் தான் போவேன், எனக்கு அவ்வளோ ஆர்வம்லாம் சொல்ல முடியாது, போனேன், போய் பார்த்துருக்கேன் நிறையா. அந்த பழைய விவரங்கள், புள்ளி விவரங்கள், யார் எப்போ எவ்வளோ ரன் அடித்தாங்கங்கிறதுல எல்லாம் அவர் எக்ஸ்பர்ட். ஏகே முரளிதரன் மனப்பாடமாக சொல்லுவார், அவ்வளோ ஒரு ஆர்வம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தது என்னுடைய ரெண்டாவது தம்பி ராதாகிருஷ்ணன், டி ராதாகிருஷ்ணன். ஸ்டேட் பேங்க்கில் இருந்து இப்போது சமீபத்தில் கொரோனா சமயத்தில் காலமாயிட்டார், 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவரும் அப்படி தான், 60ல் என்ன, 62ல் என்ன, 63ல் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த விவரங்கள் பூரா புள்ளி விவரமாக வச்சுருக்கார் அவர். இத்தனைக்கும் அவர் பிறந்ததே 63ல் தான். அவருடைய 20வது வயது வரும்போது அந்த கிரிக்கெட் விஷயங்களை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க, நமக்கு அப்படிலாம் தெரியாது. இப்போ ஒரு 4 நாளாக 3 நாளாக ஒரே சிஎஸ்கே மயம், எம்எஸ்டி மயம், தலைமயம், சகலமும் தோனி மயம். அதை நான் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இப்போது இந்த 1 வாரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு தூண்டினதே மக்கள் தான். அடாடாடாடா, ஒரு தனி மனிதன் எம்எஸ் தோனி, அவரை நம்ம தினம் பார்க்க முடியுமா? டிவியில் பேப்பரில் விட்டுருங்க, நேரில் பார்க்க முடியுமா? முடியாது. இல்லை நம்ம ஊருக்காரரா, சரி மதுரை திருச்சி போனால் போய் பார்த்து வரலாம், தெரியாது. எங்கேயோ வட இந்தியாவில் இருக்கார் அவர். ஆனால் ஏதோ ஒரு பிணைப்பால், ஆர்வத்தால் ஈர்க்கப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய கேப்டனாக வந்து ரொம்ப நாளாக அதிலேயே தொடர்ந்து இருக்கார். அவருடைய அந்த சாதனைகள் வந்து சாதாரணமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம ஈஸியாக புரிகிற மாதிரி சொன்னால், இந்த ஐபிஎல் ஃபைனலுக்கு பிளே ஆஃப் சுற்றுக்கு 10 முறை போயிருக்காங்க, வேறு யாரும் இத்தனை வாட்டி போனதில்லை, 5, 6, 4 தான் நிற்கிறாங்க, 10 கிட்டே யாருமே வரல. அதே மாதிரி 5 முறை வின் பண்ணதும் சிஎஸ்கே தான், எம்எஸ்டி தான். அவருக்கு அந்த தலைவனுக்கு உண்டான குணங்கள், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவ்வளவு இருக்குது அவர்கிட்ட. அவர் அந்த மிச்சம் இருக்கிற தோழர்களை, அந்த விளையாட்டு வீரர்களை எப்படி அணைச்சி கொண்டு போகிறார் தெரியுங்களா? அதெல்லாம் ஒரு பெரிய டேலண்ட்டுங்க, எல்லாராலையும் முடியாது. எம்எஸ்சினா எம்எஸ்சி தான், தலைன்னா தலை தான், அவரை விட்டால் ஆள் கிடையாது. ஏன்னா மற்றவங்க இதை விட சிறப்பாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு தெரியாதே. தெரிஞ்ச வரையில் சொல்கிறேன், இவரை மாதிரி ஒரு அணைச்சி கொண்டு போகிற ஒரு அருமையான தலைவன், ஒரு கேப்டன், கூல் கேப்டன் யாருமே இருக்க முடியாது. இன்னொன்று கூட கேள்விப்பட்டேங்க, இப்போ கோச் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லைங்களா,
ஒவ்வொரு சமயம் ஒருத்தர் கோச்சாக ஏற்றுக்கிறாங்க. அவங்க வந்து பேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், போலிங் போடுறதுக்கு ஒருத்தர், ஃபீல்டிங் பண்ணுறதுக்கு ஒருத்தர்னு பல பேர் பல யோசனைகளும் சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம கேப்டன், கூல் கேப்டன் தோனி என்ன பண்ணுவாரான், அவங்க சொல்கிறது எல்லாம் பூரா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சியாளர்கள் சக வீரர்களுக்கு சொல்லுவாராம். அவர் சொல்லி கொடுத்தது கரெக்டு, ஆனால் ஓம்பானிக்கு கொஞ்சம் மாற்றிக்கணும், ஸ்லைட்டாக இப்படி பண்ணுன்னு சொல்லி சில யோசனைகள் சொல்வார். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிறோங்க, ஒரே கிளாஸில் ஒரே வாத்தியார் ஒரே பாடத்தை ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறார், சம பங்காக சமமாக. ஆனால் அதில் 90லேருந்து 35 வரைக்கும் 40 பசங்க 40 விதமாக மார்க் வாங்குறாங்களே, எதனாலங்க? அதுதான் அவங்க புரிதல். வாத்தியார் வந்து ஒரே மாதிரி சொல்லித்தரார், கோச்சு ஒரே மாதிரி தான் சொல்லித்தர முடியும், ஆனால் அதை புரிஞ்சுக்கிறது ஜடேஜா ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவார், இன்னொருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவார், அந்த வேற்றுமை இருந்தே தீரும் கடைசி வரைக்கும். அப்போது இவர் யார் எதில் வீக்கு எதில் இவங்களுக்கு புரியலைங்கிறத இவர் கண்டுபிடிச்சி இவரும் அதில் வந்து சில விஷயங்களை சொல்லித்தருவார். இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. அதே மாதிரி முந்தானத்து அந்த ஃபைனலில் ஒரு மேட்ச், ஃபைனல் மேட்ச்சில் ஒரு கேட்ச் பிடிச்சார் பாருங்கள், நேராக விக்கெட் கீப்பருக்கு வந்தது, கைக்கே வந்தது கேட்ச்சு, அப்படியே பார்த்து லவக்குன்னு பிடிச்சிட்டு ஒரு விதமான எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை மூஞ்சியில், ஹோ நான் பிடிச்சிட்டேன் அப்படியும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வீரர் வந்து ஒரு அழகான கேட்சை விட்டார், அந்த சுதர்சனாக யாரோ அவருடைய விக்கெட் எடுத்துருந்தா அவர் இவ்வளோ ரன் அடிச்சிருக்க மாட்டார், அந்த கேட்ச் அவர் விட்டுட்டார். விட்டுட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு, யார் விட்டவர், ஐயோ நான் விட்டுட்டேனே நான் ரொம்ப நொந்து போகிறார். இங்கேருந்து கேப்டன் என்ன பண்ணுறாரு, அப்படி கை காமிக்கிறார், ஓகே அப்படிங்கிறார். இந்த மனப்பக்குவம், இந்த பண்பு தான் அவர் வந்து பெரிய மனுஷனாக ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கேப்டனாக இருந்தால் கேட்ச் விட்டோம்னா திட்டணும், அதுதான் உலக மரபு உலக வழக்கம், எல்லா கேப்டனுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்போ 10 பேர் முன்னாடி 10,000 பேர் பார்க்கும்போது டிவியில் அவரை நீங்கள் கண்ணா பண்ணான்னு திட்டும்போது அவர் கேட்ச் விட்டதை விட்டுருவார், தலை நம்மளை திட்டிச்சே, தோனி நம்மளை திட்டாரே, ஐயோ திட்டாரேன்னா அந்த ஃபீல்டில் இருக்கும்போது இன்னும் 4 கேட்சை விட போகிறார். அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஜஸ்ட் லீவ் இட், அது முடிஞ்சு போச்சு, இனி ஆக்ஷன் ரீப்ளேயில் வேணால் பார்க்கலாம், முடியும் கேட்ச் நம்ம கைக்கு வராது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து கொண்டு போகிறார் பாருங்கள். அங்கே நிற்கிறார் கேப்டன், என்ன ஒரு தனி நபராக போராடி கடைசி விக்கெட் அந்த மிடில் ஆர்டரில் வந்தால் கூட வெளுத்து வாங்கிறதும், அல்லது ஈவன் அவர் ரன்னை எடுக்கலைன்னா கூட அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதே இந்த டீமுக்கு ஒரு பெரிய பலம் இல்லைங்களா. இப்போ நான் 3-4 நாளாக பார்க்குறேங்க, அடாடாடா பேப்பர் டிவி எது எடுத்தாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கே, எம்எஸ்டி எம்எஸ்டி எம்எஸ்டி. அதனால் எங்கிட்ட கொஞ்சம் நஞ்சம் அறகுறையாக ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம், போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு யோசனை பண்ணும்போது, இவங்கெல்லாம் வந்து நெருக்கி தள்ளி இன்றைக்கி போட்டே ஆகணுங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்து நான் அந்த மூடுக்கு வந்துட்டேன். ஏன்னா பல முறை அவருடைய மேட்ச்சில் பார்த்துருக்கேன், அந்த கடைசி ஓவர்கள் 18, 19, 20 ஓவர்களில் தைரியமாக நின்று ஆடுறாரு, 100-105 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற பாலை தைரியமாக தடுத்து பிடிக்கிறாரு, அது வரும்போது எப்படி இருக்குமோ தெரியாது. நான் வந்து சாதாரணமாக இந்த மத்தியானம் லஞ்ச் டைமில் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2:00 to 2:30 லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போ பாருங்கள் அந்த கிரிக்கெட்டை பற்றி ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, என்ன இருந்தாலும் இந்த பால் அவன் தொட்டுருக்கூடாதுங்க, அது தொட்டனால தான் கேட்ச் போச்சு மாதிரி ஒருத்தர். ஆமாம் கரெக்டுங்க, இந்த இந்த ஒரு ரன்னு ஓடினது ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு அவருடைய மிச்சம் அவர் 50-60 ரன் எடுக்கிறது போச்சு இல்லைங்களா அப்படின்பாரு. நான் நினச்சிக்குவேன், நான் இவங்களோட சேர மாட்டேன். ஏன் அப்படின்னா, கம் அந்த விமர்சனம் பண்ணுறது ஈஸிங்க, இங்கே இருந்துட்டு பேசுகிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த இடத்துல பேட்டை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு தகுதி வேணுங்கிறது அந்த பக்கம் வைங்க, நம்மளை விட்டால் கூட ஒரு பால் நம்ம ஃபேஸ் பண்ணுவோமா இல்லை வேண்டாங்கன்னு பயந்துட்டு வந்துடுவோமா, இதுதான் என்னுடைய கேள்வி. அதனால் அங்கே போகிறதுக்கே 1008 போட்டிகள் அதெல்லாம் இருக்குது, தேர்வு முறைகள்லாம் இருக்குது, எப்படியோ போகிறாங்க, அங்கே போய் அந்த மாதிரி வேகம் அவரை பாலை சந்திக்கிறாங்க. அதனால் அவங்க எல்லா வீரர்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் வீரர்கள் தான். ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தர் சோபிக்கிறாங்க சோட போகிறாங்க சொல்ல முடியாது, ஆனால்
எம்எஸ்டி தலையை பொறுத்த வரைக்கும் த கிரேட் கூல் கேப்டன், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவருடைய வாழ்க்கை வரலாறை யாராவது எடுத்து ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஒரு மனிதன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு திருக்குறளில் சொல்கிறார் இல்லைங்களா. அந்த மாதிரி எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்படிங்க அவரால் அப்படி இருக்க முடியும்? அதான் ஒருத்தர் போட்டிருந்தார், கடைசியாக அந்த ஜடேஜா வந்து இந்த ரெண்டு பாலில் பத்து ரன் நடித்த உடனே அவர் ஓடி வந்தவுடனே அவர் கட்டி பிடிச்சி தூக்கி அழுதார், ஆனந்த கண்ணீர் விட்டார், இத்தனை நாள் அடைக்கி வச்சிருந்த உணர்ச்சியை வெளியே கொட்டிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் தோனியை விட அதை கவனித்தவர் எப்படி கவனிச்சிருப்பார்ன்னு போது இன்னும் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. ஆனால் தோனி மனிதன் தாங்க அவரே, ஆனால் மனிதனாக இருந்தாலும் சுய கட்டுப்பாடுள்ள ஒரு நல்ல மனிதன், அவ்வளோதான். தோனியை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சரியா? நான் அதில் சொன்னது சும்மா ஒரு கொசுறு மாதிரி தாங்க. கிரேட் மேன், அவரை நான் என் மனசார பாராட்டுறேன். சேனல் மூலமாக அவருடைய மொத்த டீமுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்க. 10 தடவை ப்ளே ஆஃப், 5 தடவை வின்னர், விளையாட்டு இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்லை. கிரேட் கிரேட் கிரேட்டஸ்ட். சரி, இந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம், போத்தனூர், கோவை. நன்றி, வணக்கம்.